நாகை மாவட்டத்தை எதிர்வரக்கூடிய இந்த கஜா புயலினுடைய தாக்கத்தை குறைக்கின்ற வகையிலும் சேதாரத்தை தடுக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மக்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை தகவல்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் அவர்களுக்கு தேவையான தகவல்களை வானிலை அறிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடலோர பகுதிகளைச் சார்ந்த மீனவர்களுக்கு யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் கடலிலே இருந்து வந்த மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டு இருக்கின்றார்கள். அதேபோன்று அவர்களுடைய படகுகளை, குறிப்பாக கடலில் இருக்கக்கூடிய படகுகளை உயரமான இடத்தில், மேடான இடங்களில், பாதுகாப்பான இடத்தில் வைப்பதற்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான வேண்டுகோள் ஒவ்வொரு கடலோர கிராமங்களிலும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக இப்பொழுது அறிவிப்பு வழங்கப்பட்டு வருகிறது. வானிலை அறிக்கையினுடைய முழுமையான தகவல்கள் பெற்றவுடன், எந்த இடத்தில் அந்த புயல் தாக்கும் என்ற தகவல் தெரிந்தவுடன், அந்த குறிப்பிட்ட இடங்களில் முழுமையாக மக்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் எந்தெந்த இடங்களில் பாதுகாப்பாக தங்க வைக்க வேண்டும் என்ற இடங்கள் எல்லாம் கண்டறியப்பட்டிருக்கின்றது. அந்த இடங்களில் அவர்கள் பாதுகாப்பாக வருவதற்கான அறிவிப்புகள் அவர்களுக்கு முறையாக வழங்கப்படும். இல்லை, மீனவர்களை பொறுத்தவரையில் கடந்த 3 நாட்களாக நாம் நம்மளுடைய அனைத்து விதமான வழிகளிலும் அவர்களுக்கு இந்த எச்சரிக்கையானது சென்று சேருமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பெரும்பாலான மீனவர்கள் இங்கே கரையை திரும்பி பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். இருக்கக்கூடிய 1-2 பேரும், குறிப்பாக அடுத்த மாவட்டத்திலோ மாநிலங்களிலோ இருப்பவர்கள் இந்த உடனடியாக கரை திரும்புவதற்கு அவர்களுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது.